மின்வெட்டு வேண்டாம், கல்வி அமைச்சர் அறிவுறுத்தல். கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு, ராணுவ தளபதியின் விசேட அறிவிப்பு. நாட்டை விட்டு வெளியேறும் இளைஞர்கள் வெளியான தகவல். அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை, நீதி அமைச்சர் ஜாலில் தெரிவிப்பு. நாட்டில் 10 லட்சம் பேர் ஆபத்தில். பிப்ரவரி இறுதிக்குள் நாட்டை ஆக்கிரமிக்கப் போகும் ஒமிக்ரான் அபாய நிலை தொடர்பில் வெளியான எச்சரிக்கை. கொழும்பில் பெண்ணுடன் சிக்கிய பௌத்தவிக்கு மக்களிடம் சிக்கியதால் பரபரப்பு. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை கால பகுதியில் மின்வெட்டை அமல்படுத்த வேண்டாம் என சம்பந்தப்பட்ட பிரிவினர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். மின்சார சபைக்கு பெட்ரோலிய கூட்டு தாபனத்தினால் டீசல் வழங்குவதில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சினை மற்றும் மின் உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு போன்ற காரணங்களால் நாட்டின் மின்வெட்டு அமல்படுத்த மின்சார சபை ஆலோசித்து வருகின்றது. இந்நிலையில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் 7ஆம் தேதி ஆரம்பிக்கவிருக்கும் நிலையில் மின்வெட்டு அமல்படுத்தப்படாமல் மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து குறிப்பிடுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், நாட்டில் மின்வெட்டு அமல்படுத்தப் போவதாக ஒரு சிலர் தெரிவித்து வந்தாலும் அது தொடர்பில் எந்தவிதமான தீர்மானமும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. இருப்பினும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் மார்ச் 5ஆம் தேதி வரை இடம்பெறும் என குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மேலும் 20 கோவிட் 19 மரணங்கள் நேற்று பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரை கோவிட் தொற்றினால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 15,420 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 409 பேர் இன்று குணமடைந்துள்ளனர். இதற்கமைய நாட்டில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,78,051 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் பூஸ்டர் தடுப்பூசியை விரைவாக பெற்றுக் கொள்ளுமாறு மக்களை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். விசேட தடுப்பூசி திட்டம் ஒன்று அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் பூஸ்டர் தடுப்பூசிக்கான நடமாடும் தடுப்பூசி நிலையங்கள் செயற்படுத்தப்படும் என ராணுவ தளபதி தெரிவித்திருந்தார். தியத்தலாப பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் செயற்பாடுகளினால் நாட்டின் அனைத்து துறைகளும் முடங்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் AHM ஹலீம் தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹலீம் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் மேலும் கடன்களை பெற்றுக்கொண்டு கடனை அடைப்பதாகவும் தெரிவித்தார். மின்சார உற்பத்திக்கு போதுமான எரிபொருளை நாடு பெறுவதற்கு இந்தியாவின் ஆதரவு கூறப்பட்டுள்ளதாகவும் அதே வேளையில் வாகனங்களின் பயன்பாடும் எதிர்காலத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். சில இளைஞர்கள் அவமானத்தில் நாட்டை விட்டு வெளியேறுவதாக கூறி அரசாங்கம் தற்போது நிதிக்காக பிச்சை எடுப்பதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டிற்கு எதிர்காலம் இல்லை என கூறும் அதேவேளை தனது பிரிவினரால் மாத்திரமே நாட்டை உயர்த்த முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹலீம் தெரிவித்துள்ளார். அரசியல் கைதிகள் என்று சட்டத்தின் அடிப்படையில் எவரும் இல்லை என நீதி அமைச்சர் அலிசாப்ரி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தமிழ் ஊடகவியலாளருடனான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் என குறிப்பிட்டார். பயங்கரவாத தடைச்சட்டம் நடைமுறைக்கு வந்ததன் பின்னர் முதல் தடவையாக நாம் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அல்லது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு பிணை அல்லது விடுதலை அளிப்பது தொடர்பாக அரசு தலைவருக்கு பரிந்துரைகளை முன்வைக்கும் ஆலோசனை முன்னாள் பிரதம நீதியரசர் அசோகடி செல்வா தலைமையில் நியமித்தோம். பயங்கரவாத தடைச்சட்டம் தற்போது திருத்தப்படுகின்றது. எதிர்காலத்தில் அதனை முழுமையாக மாற்றியமைக்கும் திட்டம் இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தரப்பினர்களில் சுமார் 10 லட்சம் பேர் இதுவரை பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளவில்லை என சுகாதார தரப்பினர் தெரிவித்தனர். கடந்த வாரம் நாட்டில் அடையாளம் காணப்பட்டுள்ள கோவிட் தொற்றாளர்கள் மற்றும் கோவிட் தொற்றால் மரணித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 20%, கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 6% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்களில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானோரே மருத்துவ சிக்கல்கள் காரணமாக வைத்தியசாலை அனுமதிக்கப்படுவதாக சுகாதார அமைச்சின் கோவிட் 19 சம்பந்தமான பிரதான இணைப்பாளர் சுகாதார சேவைகள் தொழில்நுட்ப பிரிவின் பணிப்பாளருமான வைத்தியர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார்.
நாட்டில் ஏற்கனவே டெல்டா வைரஸ் பரவிக்கொண்டுள்ள நிலையில் அதனை விடவும் பல மடங்கு வேகமாக ஒமிக்ரான் பரவல் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலைமை தொடருமானால் பிப்ரவரி மாதம் இறுதிக்குள் நாடு முழுவதும் ஒமிக்ரான் வைரஸ் பரவும் அபாயம் உள்ளது என சுகாதார பணியகத்தின் பிரதிபணிப்பாளர் விசேட வைத்தியர் ஹேமதேகர தெரிவித்துள்ளார். நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கும் PCR பரிசோதனைகளில் அதிகளவான ஒமிக்ரான் வைரஸ் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். தற்போது அடையாளம் காணப்படும் COVID-19 தொற்றாளர்களில் 50% அதிகமானவர்கள் ஒமிக்ரான் வைரஸ் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயமாகும். எனவே தடுப்பூசி மூலமாகவே எம்மால் நிலைமைகளை கட்டுப்படுத்த முடியும். 2 தடுப்பூசிகளை ஏற்றுக்கொண்ட சகலரும் 3 தடுப்பூசியை கட்டாயமாக பெற்றுக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு நுகைகொட பிரதேசத்தில் உள்ள பௌத்த விகாரையொன்றின் பிக்கு ஒருவர் பெண்ணுடன் சாதாரண உடையில் வாகனத்தில் இருந்தபோது விகாரைக்கு பங்களிப்பு செய்யும் மக்களிடம் சிக்கியுள்ளார். இந்த சம்பவம் நேற்றைய தினம் நடந்துள்ளதுடன் இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பகிரிடப்பட்டு வருகின்றது. அப்போது அங்கிருந்தவர்கள் பிக்குவை தாக்க முயற்சித்துள்ளனர். எனினும் அவர் பிக்கு என்பதால் தாக்க வேண்டாம் என அருகில் இருந்த ஏனையோர் கூறுகின்றனர். பிக்கு என்பதால் தாக்க மாட்டேன் என அவர்கள் கூறுகின்றனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் சென்றதுடன் பிக்குவையும் வாகனத்தில் இருந்த பெண்ணையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். பிக்கு கேமராவில் தனது முகம் தெரியாதபடி கைகளால் முகத்தை மூடிக்கொண்டதுடன் பின்னர் தனது சட்டையால் முகத்தை மூடும் காட்சிகளையும் காணொலியில் காண முடிகின்றது. මේ ඝන ගෙඩිය තමයි අපේ පන්සල් කන්නේ කන්නේ ආව කොහෙ மின்வெட்டு வேண்டாம் கல்வி அமைச்சர் அறிவுறுத்தல். கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. ராணுவ தளபதியின் விசேட அறிவிப்பு. நாட்டை விட்டு வெளியேறும் இளைஞர்கள் வெளியான தகவல். அரசியல் கைதிகள் என்று எவருமில்லை நீதி அமைச்சர் ஜாலில் தெரிவிப்பு. நாட்டில் 10 லட்சம் பேர் ஆபத்தில். பிப்ரவரி இறுதிக்குள் நாட்டை ஆக்கிரமிக்கப் போகும் ஒமிக்ரான் அபாய நிலை தொடர்பில் வெளியான எச்சரிக்கை. கொழும்பில் பெண்ணுடன் சிக்கிய பௌத்தவிக்கு மக்களிடம் சிக்கியதால் பரபரப்பு.